ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எடுத்துக்கிட்டாலுமே அதில் ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் குரூப்பாக பிரிக்கிறேன் ஒரு செக்மெண்ட்ஸாக பிரிக்கிறேன் அதுக்கு நான் நேம் கொடுக்குறேன் தட்ஸ் கால்ட் அஸ் எ ஃபங்க்ஷன் ஸோ அந்த செக்மெண்ட்டை தான் நான் என்ன சொல்கிறேன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறேன் எ ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஏ சப்ரோட்டின்ஸ் ஆர் ப்ரொசீஜர் இன் இன்ஏ ப்ரோக்ராம் ரைட்டாக ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா இருக்கலாம் இன்சர்ட்டாக இருக்கலாம் எக்ஸிக்யூட்டாக இருக்கலாம் டெலிட்டாக இருக்கலாம் கல்குலேட்டாக இருக்கலாம் இல்லை எந்த ஆப்ரேஷன்ஸ் வேணாலும் இருக்கலாம் ஸோ ஃபங்க்ஷன்ஸை நான் மூணு கேட்டகரிஸாக பிரிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒன்

பிஹெச்பி பேக்கேஜில் இன்ஸ்டாலேஷன் பண்ண மாதிரியே எனக்கும் யூஸராக டிஃபைன் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்பட்டால் நான் கிரியேட் பண்ணிக்கிறதுக்கான ப்ரிவிலஜஸ் அதிகாரம் எனக்கு பிஹெச்பியில் உண்டு அதை தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறோம் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறான் இந்த நான் எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணுறது சார் அப்படின்னா இட் மஸ்ட் ஸ்டார்ட் வித் த கீவேர்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஸோ அதோட சிண்டாக்ஸ் பாருங்கள் ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டு ஃபங்க்ஷனுக்கான நேமு அதுக்கப்புறம் உள்ளே வந்து லாஜிக் ஆஃப் கோட்ஸ் அதாவது ஓப்பன் ப்ரைஸஸ் க்ளோஸ்ட் ப்ரேசஸ் இடையில கஸ்டம் லாஜிக் இருக்கும் ரைட்டாக ஸோ இந்த ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியாச்சு அதுக்கான கண்டென்ட்டை டிஃபைன் பண்ணியாச்சு எப்படி வந்து கால் பண்ணலாம் சிம்பிள் அதோட நேமை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன் கால் பண்ண போகிறேன் ஸோ சின்டெக்ஸ் பாருங்கள் ஃபங்க்ஷன் நேமு செமிகோலன்னு வச்சுட்டேன் இப்போ பிஹெச்பி எக்ஸாம்பிளில் பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் இன்சர்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் ஒரு ஃபங்க்ஷன் நேம் ஒன்று வைக்கிறோம் எக்கோவில் நான் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அது என்ன ஆகும் அப்படியே பிரிண்ட் ஆகும் ரைட்டா ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் ஏ

பிரிண்ட் பண்ணுறோம் அந்த அட்டாகை க்ளோஸ் பண்ணிக்கிறோம் சரி வாட் இஸ் அரே இன் பிஹெச்வி நெக்ஸ்ட்டு கான்செப்ட் இந்த சாப்டர்னோட ரெண்டு பார்ட்டிஷன் ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் முழுக்க ஃபங்க்ஷனு அதோட டைப்ஸு நெக்ஸ்ட்டு பார்ட்டிஷன் முழுக்க அரே அண்ட் இஸ் டைப்ஸ் ரைட்டா ஸோ ஒரு வேரியபிளில் எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும் ஒரே ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும் சரி சார் எத்தனை டேட்டா டைப் ஒரு டேட்டா டைப் தான் சப்போர்ட் பண்ணும் வேரியபுள் ஸோ இப்போ எனக்கு ஒரு வேரியபிள் மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணணும் எல்லாமே ஒரே டேட்டா டைப்பில் இருக்கும் சீக்வன்ஸ் ஆஃப் மெமரி லொக்கேஷன் இருக்கணும் is anything possible அப்படினா it can be done using array. PHPல arrayங்கற ஒரு கான்செப்ட் மூலமா இது பாசிபிள் உண்டு ரைட்டா. சோ அந்த array தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா இந்த இடத்துல 3 categories பிரிக்கிறோம் ஒன்னு indexed array, செகண்ட் ஒன் associative array, அண்ட் third one வந்து என்ன அப்படினா multi dimensional array. So, indexed என்ன? ரொம்ப சிம்பிள். பேஸான்தக்ஸ் வேல்யூ ஒவ்வொரு வேல்யூவும் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும்போது அது எந்த லொக்கேஷனில் போய் ஸ்டோர் ஆகிருக்குன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம் மெமரி அட்ரெஸை யூஸ் பண்ணி தெரிஞ்சுப்போம் இங்கே தான் இண்டெக்ஸுங்கிறோம் ஸ்டார்டிங் இன்டெக்ஸோட வேல்யூ ஜீரோ எண்டிங் இன்டெக்ஸோட வேல்யூ என் மைனஸ் ஒன்று ரைட்டாக ஸோ இதோட சின்டெக்ஸ் பாருங்கள் டாலர் சிம்பிள் அரே அதுக்கான வேரியபிள் ஈக்குவல் டு அரேங்கிற கீவேர்டு வேல்யூ ஒன்று டூ சோ ஒன் என்ன பண்ணிகிட்ருக்கலாம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஃபர்ஸ்ட் வேல்யூ இண்டிகேட்ஸ் ஜீரோத்து பொர்ஷன் லாஸ்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா என் மைனஸ் ஒன்ல போயிட்டுருக்கும் ஸோ அசோசியேட்டிவ் அரே செகண்ட் கேட்டகரி பாருங்கள் ஸோ நிறைய பேருக்கு டிக்ஷனரி பார்த்துருக்க பழக்கம் இருக்கலாம் எனக்கு பர்டிகுலராக ஒரு வேர்டை நான் சர்ச் பண்ணணும் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அது எதோட லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் நான் சர்ச் பண்ணுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வான்ட்டு சர்ச் இப்போ ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு எனக்கு மீனிங் தெரியணும் ஸோ இட் மஸ்ட் பி லிங்க்டு இந்த ஹெச் சீரிஸுங்கிறதுல லிங்க் ஆயிருக்கும் ஸோ அதில் போயிட்டு ஹெச் ஏ ஸோ இந்த மாதிரி அசோசியேட்டிவ் அசோசியேட்டிவ் அரேஸ்னா என்ன அர்த்தம் ஒரு கீ இன்னொன்று பேர் வேல்யூட என்ன இருக்கும் அப்படின்னா மேட்ச் ஆகிருக்கும் ஸோ அதான் இந்த இடத்துல என்ன சொல்கிறோம் அப்படின்னா அசோசியேட்டிவ் அரேஎஸ் அப்படிங்கிறோம் ரைட்டா ஒரு ஒரு வேல்யூக்கும் ஒரு யூனிக்கான கீ அசைன் பண்ண போகிறோம் எக்ஸாம்பிள் பாருங்கள் பிஹெச்பி மார்க்ஸ் அரே இக்வல் டு ஸ்டூடெண்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட் டூ இக்குவல் டு செவன்டீன் ஸ்டூடெண்ட் த்ரீ இக்குவல் டு ஃபார்ட்டி த்ரீ இதை மாதிரி கொடுத்துருங்க எக்கோங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டூடெண்ட்டை ஸ்டூடெண்ட்டாக ஃபார் குவாலிஃபிகேஷன் தேர்ட்டி ஃபைவ் எடுத்தனால செகண்ட் ஸ்டூடெண்ட்டை நாட் எலிஜிபுள்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கேன் மல்டி டைமென்ஷனல் அரே ஸோ இண்டெக்ஸ்ட்டு அறையை பொறுத்தவரைக்கும் ஒரு இண்டெக்ஸை பற்றி இங்கே பார்த்துருப்போம் ஒரு அரேக்கு மோர் தேன் ஒன் இண்டெக்ஸ் பாசிபிளா அப்படின்னா எஸ் பாசிபிள் வி கேன் கால் இட் ஆஸ் ஏ மல்டி டைமென்ஷனல் அரே இட்ஸ் ஆல்சோ அஸ் எ டூ டைமென்ஷனல் அரே இன் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ரைட்டா ரெண்டு டைமென்ஷன் எப்படி சொல்லலாம் மேட்ரிக்ஸ் இஸ் த பெஸ்ட் லோன் எக்ஸாம்பிள் ஃபார் யூ ஆல் ஸோ இட்ஸ் கண்டெயின்ஸ் ஏ ரோ அண்ட் காலம் ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து ரோணும் செகண்டு இதை காலம்னு கேட்டகிரியில் கன்சிடர் பண்ணிக்க போகணும் ரைட்டா ஸோ இந்த மல்டி டைமென்ஷனில் பொறுத்த பொறுத்தவரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அரேன்னு சொல்லிட்டு மூணு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் இனியன் கவின் ரைட்டா நிலானின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூணு ஸ்டூடெண்ட்டை டிக்ளேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஜீரோ ஆஃப் ஜீரோ அப்படிங்கிறது எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் ப்ரிண்ட் பண்ணால் அவங்க பேர் எடுத்துக்கும் ஜீரோ ஆஃப் ஒன்று எடுத்தால் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்டையே தமிழ் மார்க்கு ஜீரோ ஆஃப் டூன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்டுடைய இங்கிலீஷ் மார்க்கு அப்போ அடுத்து பாருங்க ஒன் ஆஃப் ஜீரோ ஒன் ஆஃப் ஒன் ஒன் ஆஃப் டூ அதேமாரி பார்த்தீங்கன்னா டூ ஆஃப் ஜீரோ அண்ட் டூ ஆஃப் ஒன் அண்ட் டூ ஆஃப் டூ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் அரே அப்படிங்கிறோம் ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க சாப்டர்ஸ் பாருங்க ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இஸ் கான்செப்ட்ஸ் அரே அண்ட் இஸ் கான்செப்ட் ஹோப் யூ அல் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ புட் லைக் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் த வீடியோ இஃப் யூ ஹவ் எனி டவுட்ஸ் ஆஸ்கின் த கமெண்ட் செக்ஷன் தேங்க் யூ தேங்க்யூ ஹேவ் ஏ